இவ்வளோ நேரம் எல்லாரும் ஒவ்வொரு பழமொழியை பற்றி பேசினோம். ஆனால் நம்ம பேசுகிற பழமொழி இது நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு பழமொழினா இதுதான், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைக்குமா? பிழைக்கும். நானே இப்போ அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று. இப்போ பிழைனா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்கு. குற்றம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தொடர்ந்து செயலாற்றுவது. இது ஒரு அர்த்தம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பிழைப்பது அப்படிங்கிறதே ஏதோ ஒரு அறமற்ற செயலை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தையை இந்த பழமொழியில் வச்சுருக்காங்க? பிழைக்கிறதுல பிழை இல்லை, பிழைப்பதில் பிழை இல்லை. அப்போ எது பிழை? பிழை செய்து பிழைத்தால் அதுதான் பிழை. வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும். வாய் உள்ளவர்கள் யார்? நன்கு பேச தெரிந்தவர்கள். நல்லா பேச தெரிஞ்ச எல்லாராலையும் பிழைக்க முடியுமா? நல்லா பேச தெரிஞ்ச எல்லாராலையும் பிழைக்கவும் முடியும், ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பிழைக்க வைக்கவும் முடியும். ஒருவேளை இந்த உலகத்தில் யாருக்குமே பேச தெரியாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பேச்சுக்கு யோசிச்சு பார்ப்போம். பல வீட்டு உரிமையாளர்களுக்கு மாசானா வாடகை வராமையே போயிருக்கும். பேருந்து பயணிகளுக்கு நடத்துனர்கிட்ட இருந்து சில்லறை வராமையே போயிருக்கும். அது மட்டுமா, நம்ம தெரு குழாயடியில் பல பெண்களுடைய குடங்களில் தண்ணி ரொம்பாமையே போயிருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ எங்கள் எல்லாருக்கும் பேச தெரியாமையே போயிருந்தா என்ன இருக்கும்? தமிழ் எங்கள் உயிர்மை சங்கரா தொலைக்காட்சியில் எங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு ரசிக்கிற பாக்கியம் உலக தமிழ் மக்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல் ஒருவேளை பேச தெரியாமல் போயிருந்தால் செந்நிற கரைகள் இந்திய மண்ணிலே இலவச சின்னமாகி கிடந்த போதும் வன்முறை நன்முறை அல்ல என்று துப்பாக்கி முனையினை மலர் கொண்டு மூடி அன்பு எனும் ஆயுதத்தால் ஆணவத்தை சாடி சத்தியத்தை மட்டுமே பேசி அகிம்சை என்கிற ஒற்றை குழிக்குள்ளே அந்நியரை அஸ்தமனம் செய்து இந்தியா என்கிற குடும்பத்திற்கு அண்ணல் மகாத்மாவால் விடுதலை வாங்கித்தர முடியாமலே போயிருக்கும். ஒருவேளை பேச தெரியாமல் போயிருந்தார் 18 மொழிகளிலே புலமை பெற்று, 18 மொழிகளில் புலமை பெற்று கல்வெட்டில் இருக்கக்கூடிய மொழிகளை கூட இலக்கணத்தோடு விவாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று 3 முறை இந்தியா முழுவதையும் கால்நடையாகவே வளம் வந்து தெய்வத்தின் குரல் என்கிற பெயரிலே இந்து மதத்தினுடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் பரப்பி இந்தியா முழுவதும் பக்தி நெறியை பரப்ப ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளால் முடியாமலே போயிருக்கும். ஒருவேளை பேச தெரியாமல் போயிருந்தால் அறம் செய்வது எப்படி என்பதை பற்றி தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் வரையறுத்து கூற நபிகள் நாயகத்தால் முடியாமலே போயிருக்கும். ஒருவேளை பேச தெரியாமல் போயிருந்தால் ஆழ்ந்த கருத்துக்களை அகழ்ந்தெடுத்து செவிக்கும் சிந்தைக்கும் இன்பம் தரும் செஞ்சொற்களை தொடுத்து தெளிவு திட்டம் துலங்க புனைவு பொருள் விளங்க நகைச்சுவை நயம் கமழ தன் விசிறிகளை சொக்க வைத்து சில வேளைகளில் எதிரிகளையும் சிக்க வைத்து கலை வாணியையே பொறாமைப்பட வைக்க பேரறிஞர் அண்ணாவால் முடியாமல் போயிருக்கும். பேசியதால் மட்டுமே நமக்கு எல்லாமே கிடைத்தது, பேசினால் மட்டுமே இனிமேலும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். எப்படி? உலக மகா கவிஞர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பேச்சை புகழாதவர்கள் யாருமே கிடையாது. தெய்வப்புலவர் வள்ளுவர் நாணலம் எனும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதுவும் அன்று என்று எடுத்துரைத்தார். மில்டன் தன்னுடைய வீடு பேரிழப்பு என்கிற காப்பியத்திலே சொற்பொழிவுகளை புகுத்தினார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்திலே மார்க் அந்தோனி என்கிற கதாபாத்திரத்தை எழுத்தாளனாக காண்பிக்கவில்லை, ஒரு பேச்சாளனாக காண்பித்தார். எல்லாவற்றுக்கும் மேல் நம் கவி சக்கரவர்த்தி கம்பன் அனுமனை எப்படி படைத்தார்? மாருதி வடித்து சொன்ன வெற்றியே வெற்றி என்று சொல்லி அனுமனுடைய செஞ்சொல் ஆற்றலை உலகத்திற்கு உணர்த்தினார். அதுதானே பேச்சுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. மகாகவி பாரதியும் அதனால் தான் சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. இந்த பேச்சில் தான் எத்தனை வகைகள், தென்றலாக இனிக்கிற தெய்வீக திருவுரைகள், தீர கிளர்ச்சி ஊட்டி தோள்களில் தினமெடுக்க வைக்கிற தீயின் வேக சொற்பொழிவுகள், புனலில் பெருக்குடைய அறிவியல் உரைகள், கொடுமைகளை சாடுகிற கோடையடி முழக்கங்கள், பொங்கும் எரிமலையாக வடிக்கிற பட்டிமன்ற வாதங்கள், தெளிவும் திட்பமும் புலமையும் பொருட்செறிவும் நகைச்சுவையும் நளினமும் நயமும் எல்லாம் மேலோங்க இந்த உலகத்திலே பிறந்த பேச்சுகளால் தான் இந்த தேசமே பிழைத்து கொண்டிருக்கிறது. நாமும் பிழையற பேசுவோம், சமுதாயத்தையும் பிழைக்க வைப்போம், நாமும் பிழைப்போம். தமிழ் எங்கள் உயிர்மையில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வாயுள்ள பிள்ளைகள், பிழைத்துக் கொள்வோம். நன்றி.